மக்கள் படும் துன்பத்தை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்புறம் குழந்தை பிறந்தா அதை வளர்க்கணும். 18 16 18 18 வயசு ஆனாலும் பிள்ளைக்கு நகை சேகரிக்கணும். அப்புறம் மருமை வருவான். மருமை ஒருத்த பண்புள்ளவனாக இருந்தால் போச்சு, இல்லைனா அதுவும் பிரச்சனை தான், துன்பம் தான். அப்புறம் அப்புறம் மாதம் பொழுது வீட்டுக்கு 9 மாதம் வீட்டுக்கு அப்புறம் வளர்ப்புக்காக போடணும், 7 மாதம் 9 மாதமும். அப்போ பிரசவத்துக்கு துன்பம். அவர் குழந்தை பிறந்தோடனே பேர பிள்ளைக்கு இது பொண்ணு முடியலவா, அது எதுக்கு சேவை செய்யணும். ஆக ஆறு குழந்தை தான் கருவில் இருந்து வரையிலும் தன்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, மகனாக மகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் துன்பமாகவே இருக்கும். இவ்வளோ துன்பத்திலேயே மகிழ்ச்சி எப்படி இருக்கான்னா, அது ஒன்றே ஒன்று அவனும் ஒரு கடுகு திணித்து ஒரு இன்பம், உடலுறவு கொள்ளும்போது ஒரு இன்பம், அது சுவையான உணவு கொள்ளும்போது இன்பம், நல்ல உறங்குவது கூத்து, ஆரோக்கியமான இடம் அமைந்தால் அது இன்பம், உணவில் வரும் மகிழ்ச்சி, உணவில் வரும் உணவினால் வரும் மகிழ்ச்சி, உறக்கத்தில் வரும் மகிழ்ச்சி, அது பெண் உறவுங்களத்தில் வரும் மகிழ்ச்சி, அதுதான் அவனுக்கு மற்றொரு மகிழ்ச்சி இருக்கு. அது என்ன மகிழ்ச்சினா, மக்கள் மெய்த்திண்டல் உடற்கின்பம், மற்ற ஒரு சொற்கேட்டல் இன்பம் சேவிக்கின்றான். இல்லை அடுத்த அன்றைக்கி என்ன மகிழ்ச்சினா, மனைவிகிட்ட மகிழ்ச்சியாக பேசுகிறான் அவள் அந்த அது காது, அது இயற்கை கொடுத்த ஒரு வாய்ப்பு. பெண்ணுக்கு ஆணுக்கும் உறவு வைத்ததே கடவுள் தந்த வெறும் பாக்கியம், அது அவருக்கு ஒரு அதிர்ந்த மகிழ்ச்சி. ஆக அந்த அது அந்த மகிழ்ச்சி நீடிக்குமா? தம்பதிகள் தான் இருவரும் ஒத்த கருத்துள்ளவர்கள், இருவரும் ஒத்த கருத்து உள்ளவர்கள், ஒத்த கருத்துள்ள ஒத்த அழகு உள்ளவர்கள், ஒத்த கல்வி உள்ளவர்கள், நீடிக்குமா? அவர் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பலாம், திருமணம் செய்து மகிழ்ச்சி அடைவதற்கு தான், அதற்கு இயற்கை ஒத்துழைக்கணும் அல்லவா? கணவனுக்கு நோய் வந்தாலும் மனைவிக்கு துன்பம், மனைவிக்கு நோய் வந்தாலும் கணவனுக்கு துன்பம், அந்த இன்பமும் குறுகிய காலம்தான். திருமண தம்பதிகள் உள ஆரோக்கியத்து இருந்தால் கிட்டத்தட்ட திருமணம் ஆகி ஒரு 30 35 40 வருஷம் ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம், அது உடலுக்கு பொறுத்து. திருமணம் ஆகி 6 மாதம் 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துலேயே இன்பம் பெற்று போகின்ற வாழ்க்கை இருக்குது. வினைப்பயனர் திருமணம் ஆகி 6 மாதம் 1 வருஷம் அது 10 வருஷம் 5 வருஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது, மனைவிக்கு நோய் வந்துடும், கணவருக்கு நோய் வரும், அது பொல்லாத வறுமை வரும், வறுமையும் துன்பம், கடனும் துன்பம், எப்போ இது எப்போ பார்த்தாலும் துன்பமாக இருக்கு. அந்த ஒரே ஒரு இன்பம் இது மனைவி மக்களை மக்கள் மெய்த்தின்ற உடற்கு இன்பம், அந்த ஒரு இன்பம் உனக்கு தன்னுடைய அன்பின் காரணமாக, இருபாளருக்குள்ள அன்பின் காரணமாக, காதல் முதிர்ச்சி, அன்பின் முதிர்ச்சி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.